ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆர்ட் ஒர்க் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னோட இந்த டிராயிங் புக்ல என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறேன். வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடியிறப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து டிராயிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால டிராயிங்கில் வந்து பென்சில் ஷேடிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக், ஒரு 2016 அந்த இயரில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண அந்த டிராயிங் புக்கில் என்னென்னலாம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எதுக்காக இப்போ இந்த டிராயிங் புக் வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் அடுத்து வந்து நம்மளோட சேனலில் டிராயிங் பற்றின பேசிக் வீடியோஸ், அப்புறம் வந்து பென்சில் ஷேடிங்கில் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி எடுக்கலாம் அப்படின்றப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. நம்ம சேனல்லையும் வந்து டிராயிங் பற்றின பேசிக் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிராயிங் புக்கை வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு இதை பத்தின வீடியோஸ் இன்னும் எந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இது மாதிரி நான் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எனக்கு பென்சில் ஷேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதை வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவேன். நீங்க வந்து வீடியோல பாத்துட்டு என்னோட அந்த பென்சில் ஷேடிங்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிராயிங் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு டிராயிங், போர்ட்ரேட் அந்த மாதிரி எதுனாலும் கூட வரையலாம். டிராயிங் வரைகிறது வந்து ரொம்ப கஷ்டமான செயலாம் கிடையாது. கண்டிப்பா வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்னாலும் நமக்கு வந்து ஈஸியாவே வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கலாம், அவ்வளவுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. பென்சில் ஷேடிங் வந்து கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து ஃபேஸ் போர்ட்ரேட் வரைகிற வரைக்கும் நான் வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு இதுக்கு வந்து ஒரு 3.5 to 4 மந்த்ஸ் வரைக்கும் ஆச்சு. வந்து நல்ல இன்ட்ரெஸ்டட் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா இதை விட சீக்கிரமா கூட கத்துக்கலாம். இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம புக்ல வந்து என்னென்ன பிக்சர்ஸ்லாம் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரைஞ்சிருக்கேன்னு பாக்கலாம். இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா 2 நோட் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் போகும்போது கத்துக்கிட்டது, இன்னொன்னு வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண போர்ட்ரேட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். ரெண்டையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த புக் வந்து பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஷேடிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கும். பென்சில் ஷேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடிங் டெக்னிக்ஸ் தான் வந்து பேசிக்ஸ். இது எல்லாமே கூட நான் அப்லோட் பண்றேன். நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிரா பண்ணுவோம். எல்லா பிக்சர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க டேட் போட்டிருப்பேன். 2016ல இது வந்து நான் வந்து டிரா பண்ணது எல்லாமே. வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல, அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் இதை வந்து நல்ல டீட்டெயில்டான பிக்சரா வேணும்னா கூட சொல்லுங்க. பிக்சர் பை பிக்சரா நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். டிராயிங் கத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல தான் கத்துக்கணும், இவங்க தான் கத்துக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இல்லைன்னா வந்து வரையணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா வந்து கத்துக்கலாம். இதெல்லாமே வந்து ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ்க்காக தனித்தனியா வந்து ஐஸ் ஐப்ரோஸ் அந்த மாதிரி வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணது. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கொஞ்சம் வந்து க்ளோஸ் அப் ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் தான் வரும். இந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் இருக்கு, அதை காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணது தான். நம்ம எப்படி வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து வரையணும் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணது இது. இது எல்லாமே வந்து கிளாஸ் ஷேடிங்கில் வரையிறது. கிளாஸ் ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து இருந்தால் அதை வந்து எப்படி வந்து ஷேடிங் டெக்னிக்கில் கொண்டு வர்றது அதுக்காக. இதுக்கு என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், டிராயிங் பத்தின வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ஃபேஸ் போர்ட்ரேட். அதனால இது வந்து ரொம்ப வந்து கிளியரா ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாலாம் இருக்காது. இது வந்து ஃபேஸ் போர்ட்ரேட் ட்ரை பண்றதுக்காக வரைஞ்ச பிக்சரு. இப்போ அடுத்து வந்து இந்த புக்ல முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே இன்னொரு நோட் காமிச்சேன்ல, அது வந்து பார்க்கலாம். இதுல இருக்கிற பிக்சர்ஸ்மே எல்லாமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து அது வந்து நம்ம முதல் காமிச்சது வந்து டிராயிங் புக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி டிராயிங் நோட்டு. இதெல்லாம் வந்து அடுத்து வர்றது எல்லாமே வந்து போர்ட்ரேட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் நல்லா ஃபேமிலியரா இருக்கிற ஃபேஸஸ் தான் எடுத்து வந்து வரைஞ்சேன். இதெல்லாமே நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நானா வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணது தான். இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போட்டது இது எல்லாமே. கண்டிப்பா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ஸ் இந்த போர்ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதே வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. நான் இந்த டிராயிங் புக்ஸ்ல காமிச்ச இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மாதிரிலாம் வரையிறதுக்கு பேசிக்ல இருந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கேட்ட மாதிரிலாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். இந்த வீடியோ உங்க வீட்டுல இருக்கிற யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் டிராயிங் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க, அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.